தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கு பெருவிழா எடுத்த நாம் இன்று மரியன்னையின் மாசற்ற இதய விழாவை கொண்டாட அழைக்கப்படுகிறோம். அன்னை மரி ஆதிப்பெற்றோரின் பாவத்திலிருந்து விலக்க பெற்று கருவுற்று பிறந்தார். பிறப்பிலேயே அவர் மாசற்ற இதயத்தோடு பிறந்தார் கடவுளுடைய தனி கிருபையால் என்று நாம் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். ஆயினும் அத்தகைய மாசற்ற இதயத்தை அன்னை மரியாள் தன் வாழ்நாள் முழுவதும் மாசற்று பாதுகாத்தார். அத்தகைய அந்த அன்னையின் பிள்ளைகளாகிய நாமும் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி நம்முடைய வாழ்விலே மாசற்ற புனித தூய வாழ்வு வாழ வரம்பேண்டி இந்த திருப்பலியில் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தூய மர நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை வேண்டுவோம். இயலாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான தூய மரியாளையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். இயலாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே மன்றாடுவோமாக. இறைவாவும் வார்த்தையானவர் குடிகொள்வதற்கு புனித மரியாயின் திருவயிற்றை தேர்ந்து கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவருடைய துணையால் பாதுகாக்கப்பட்டு அவருடைய நினைவை கொண்டாடும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் வஞ்சப்பெல் இறைவனாகி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். குறிப்பேடு 2 நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 24,
இறை வசனங்கள் 17 முதல் 25 முடிய. யோயாதா இறந்த பின் அரசர் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார். அதனால் அவர்கள் தங்கள் முன்னோர்களின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டனர். அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடுங்கோபம் கொண்டார். அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார். அவர்களும் மக்களை கண்டித்தனர், ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்போது கடவுளின் ஆவி குரு யோயாதாவின் மகன் ஜெக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர்கள் மக்கள் முன்னின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை மீறுவதே அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே. ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்தால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எரிந்து கொன்றனர். அவர் தந்தை யோயாதா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு ஜெக்கரியாவை கொலை செய்தார். அவர் இறக்கும்போது ஆண்டவர் இதை கண்டு பழி வாங்குவாராக என்றார். அடுத்த ஆண்டு சிரியா படையினர் அவருக்கு எதிராக வந்து யூதாவிலும் எருசலேமிலும் புகுந்து மக்களின் எல்லா தலைவர்களையும் கொன்று அழித்தனர். கொள்ளை பொருள்கள் அனைத்தையும் தமஸ்கு மனநிறம் அனுப்பி வைத்தனர். சிரியா மிகச்சிறு படையுடன்தான் வந்தனர். இருப்பினும் தங்கள் முன்னோரின் கடவுளான ஆண்டவரை இஸ்ரேலர் புறக்கணித்ததால் ஆண்டவர் அவர்களது பெரும் படையை சிரியரின் கையில் ஒப்புவித்தார். அவர்கள் யோவாசை தண்டித்தனர். கடும் காயமுற்ற நிலையில் யோவாசை சிரியர் விட்டு சென்றனர். அவருடைய அலுவலர்களோ அவருக்கு எதிராக சதி செய்து குரு யோயாதாவின் மகனின் இரத்தப்பழியின் பொருட்டு அவரது படுக்கையிலேயே அவரை கொன்றனர். தாவீதின் நகரத்தில் அவர் சடலத்தை அடக்கம் செய்தனர். ஆனால் அரசர்களின் கல்லறைகளில் அவரை அடக்கம் செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உம் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். பல்லவி. எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபை என்றென்றும் நிலைநிறுத்துவேன். அவனது அரியணையை வான்வெளி உள்ளவரை நிலைக்கச் செய்வேன். பல்லவி. எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். அவன் புதல்வர் என் திருச்சட்டத்தை கைவிட்டாலோ என் நீதி நெறிகளின்படி நடக்கவிடிலோ என் விதிகளை மீறினாலோ என் கட்டளைகளை கடைப்பிடிக்காவிடிலோ அவர்களது குற்றத்திற்காக அவர்களை பிரம்பினால் தண்டிப்பேன். அவர்களின் தீச்செயலுக்காக அவர்களை கசையால் அடிப்பேன். பல்லவி. எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். ஆயினும் என் பேரன்பை தாவீதை விட்டு விலக்க மாட்டேன். என் வாக்கு பிறழாமையை நின்று வழுவ விடமாட்டேன். பல்லவி. எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வர் ஆகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்திகளிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சியுமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர்ச்செடிகள் எப்படி வளருகின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையில் எல்லாம் அவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றை எல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழிபிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எதை உண்பது எதை குடிப்பது எதை உடுத்துவது என்று கவலை கொள்ளாதீர்கள் என்று ஆண்டவர் இயேசு இந்த இக்கட்டான காலத்திலே உலக சூழ்நிலையிலே நம்மை பார்த்து கூறுகிறார். கொரோனாவால் உலகம் முழுவதும் முடங்கி கிடக்கின்ற இந்த வேளையிலே பல மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து என்ன செய்வோம் என்று தெரியாமல் திக்கற்றவர்களாய் நிற்கின்ற இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு இத்தகைய வார்த்தைகளை நம்மிடம் கூறுகிறார். இது எத்துணை அர்த்தமுள்ளதாய் அமைகிறது. வேடன் ஒருவன் இருந்தான். அவன் அன்றாடம் தன்னுடைய குடும்பத்தை வேட்டைக்கு சென்று வேட்டையாடி வந்து காப்பாற்றி வந்தான். அவ்வாறு செல்கின்ற அவன் ஒரு வினோதமான காட்சியை காண்கின்றான். ஒரு புதரிலே நரி ஒன்று தன்னுடைய பின்னங்கால்கள் இரண்டும் அடிபட்டு முடமாகி கிடக்கின்றது.
தொடர்ந்து அதை சில நாட்கள் கவனிக்கிறான். ஆனால் அந்த நரி சாகாமல் உயிரோடு இருக்கிறது. எனவே அவனுக்குள்ளே ஒரு ஆர்வம், எப்படி இந்த நரி இத்தனை நாட்களாக வேட்டைக்கு சென்று வேட்டையாடி உண்ண முடியாத அந்த நரி உணவு அருந்தாது உயிர் வாழ்கிறது என்று பார்க்க அவனுக்குள் ஒரு ஆர்வம். எனவே ஒரு நாள் முழுவதும் அவன் ஒரு மரத்தில் அமர்ந்து கொண்டு அந்த நரியை கவனித்து கொண்டிருக்கிறான். மதிய வேளையிலே ஒரு சிங்கம் ஒன்று வேட்டையாடி உணவருந்திய பின்பு மிச்சம் மீதியை இழுத்து கொண்டு வந்து அந்த நரி ஊனமுற்ற அந்த நரி கிடந்த புதரின் முன்பாக போட்டுவிட்டு சென்றது. அதிலிருந்து நரி தன்னுடைய வயிற்றை வளர்த்தது. இதை கண்ட அந்த வேடனுக்குள்ளே ஒரு சிந்தனை தோன்றுகிறது. இந்த நரிக்கே கடவுள் இவ்வளவு அன்பு செய்கிறார்னா, இன்னைக்கு நம்ம நச்செய்தியில் கேட்டது போல நம்மளை கடவுள் பாதுகாக்க மாட்டாரா? அதனால் நானும் இனிமேல் இந்த வெயிலையும் மழையிலையும் காற்றுலையும் வேட்டையாடுறதுக்கு போகமாட்டேன், நான் வீட்டிலே இருப்பேன், கடவுள் எனக்கு உணவளிப்பார் என்று வீட்டிலே இருக்க ஆரம்பிக்கின்றான் சோம்பேறித்தனமாக. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்று கவலை கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நம்மளை யாரும் வேலைக்கு போக வேண்டாம், சோம்பேறியா வீட்டிலே இருங்க, உழைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அது அல்ல பொருள் அர்த்தம். இன்னைக்கு ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க, ஒரு சிலர் இல்லை பல பேர் என்று உழைப்பதற்கே இயலாமல் அல்லது விரும்பாமல் உழைக்க மனமின்றி எளிதான வகையிலே வாழ்க்கை நடத்த சொகுசான சுகமான செல்வாக்கியமான வாழ்க்கை வாழ முயற்சிக்கின்றார்கள். உழைக்காததே ஒரு அசிங்கமான ஒரு காரியம். ஆக அப்படி இருக்க ஆண்டவர் இயேசுவாறு கூறுவதன் பொருள் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது நற்செய்தியின் தொடக்கத்திலேயே ஆண்டவர் கூறுகிறார், யாரும் இரண்டு தலைவர்களுக்கு, இரண்டு எஜமானர்களுக்கு, இரண்டு முதலாளிகளுக்கு பணி செய்யவே இயலாது. அதுபோல கடவுளுக்கும் செல்வத்துக்கும் உங்களால் பணி செய்ய முடியாது. கடவுளுக்கும் செல்வத்துக்கும் உங்களால் பணி செய்ய இயலாது என்று சொல்லுகின்ற ஆண்டவர் அதன் பிறகு உடனே இதை சொல்லுகிறார், எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீர்கள். ஆக செல்வத்தை சேர்ப்பதிலேயே நீங்கள் உங்களுடைய வாழ்வை இழந்து விடாதீர்கள். நீங்கள் கடவுளை அன்பு செய்யுங்கள், கடவுளுக்கு பணிவிடை செய்யுங்கள் முழுக்க முழுக்க என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார். நற்செய்தியின் இறுதியிலும் அதைத்தான் ஆண்டவர் இயேசு கூறுகிறார். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். மத்தேயு நற்செய்தி 8:16 ஆண்டவர் இயேசு கூறுவார், விண்ணரசை முந்த முந்த தேடுங்கள், விண்ணரசை முந்த முந்த தேடுங்கள், மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அதைத்தான் இன்றும் ஆண்டவர் கூறுகிறார். அனைத்திற்கும் மேலாக ஆண்டவருடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் அவருக்கு பிடித்தது எதுவோ, அவர் விரும்புவது எதுவோ, அவற்றை நாடுங்கள் செய்யுங்கள், அப்போது எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆனால் நம்ம என்ன செய்வோம், எல்லாத்தையும் தேடிப்போவோம், எது முக்கியமோ அதை விட்டு விடுகிறோம், கடவுளை விட்டு விடுகிறோம். ஆக கடவுளுக்கும் செல்வத்துக்கும் நீங்கள் பணிவிடை செய்ய முடியாது. எதை உண்போம், எதை உடுத்துவோம், எதை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது மிக முக்கியமானது கடவுளை அன்பு செய்வது. எனவே இவ்வுலக செல்வங்கள் தேவைகளை நீங்கள் முழுசமுக உங்களுடைய லட்சியமாக கொண்டு வாழாதீர்கள். நம்ம எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளிடமிருந்து வந்திருக்கிறோம், கடவுளிடம் திரும்பிச் செல்ல வேண்டும். இவ்வுலக வாழ்வானது கடவுளை நோக்கி கடவுளிடம் திரும்பிச் செல்வதற்கான ஒரு பயணம் இவ்வுலக வாழ்வு. ஆக நம்முடைய லட்சியம் கடவுளோடு இணைவது, கடவுளிடம் சென்று சேர்வது. இந்த உலகத்தில் யாரும் சாகாமல் எல்லா காலத்துக்கும் வாழ போகிறதில்ல, கொஞ்ச காலம் வாழ போகிறது. ஒரு சிறிய பயணம் கடவுளை நோக்கிய அந்த வாழ்க்கை பயணம் இது. அந்த வாழ்க்கையிலே கடவுளே உங்கள் லட்சியமாக இருக்க வேண்டும், கடவுளுடைய திருவுளம் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும், கடவுளின் விருப்பம் அதை நிறைவேற்றுவதே உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். இதோ இந்த உலக தேவைகள் செல்வங்கள் தேவைதான், நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையானவற்றை ஈட்ட வேண்டும். ஆனால் அதுவே லட்சியமாக கொண்டு வாழக்கூடாது. நம்ம அனுபவிக்காத அளவுக்கு, அனுபவிக்க முடியாத அளவுக்கு செல்வத்தை சேர்த்து வச்சு செத்து போகிறதுல அர்த்தம் இல்லை. இந்த நாட்டில், நம்ம நாட்டில், உலகத்தில் நிறைய பார்க்குறோம், அனுபவிக்கவே முடியாத அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு செத்து போயிடுறாங்க. அதில் என்ன பிரயோஜனம்? அல்லது வரப்போகின்ற தலைமுறை ஊனமாக, குருடாக, செவிடாக, உழைக்க முடியாதவர்களாக, மன வளர்ச்சி குன்றியவர்களாக பிறக்கப் போகிறார்களா உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வருகால தலைமுறைகள்? இல்லை, அவருடைய வாழ்வை நடத்துவதற்கு அவர்களுக்கு தெரியும். ஆக நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையானதை சம்பாதிங்க,
அனுபவிக்க முடியாத வாழவே முடியாத அளவுக்கு சேர்த்து வைத்து செத்து போவதிலே ஆன்மாவை இழந்து விடுவதிலே அர்த்தமில்லை. எனவேதான் ஆண்டவரே சொல்லுகிறார், உலகனைத்தையும் நீங்கள் உங்களது ஆக்கி கொண்டாலும் உங்களுடைய ஆன்மாவை இழந்து விட்டால் அதனால் ஒன்றும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எல்லாத்தையும் தேடி தேடி ஓடி ஓடி அலைஞ்சு சேகரித்து வச்சு இந்த உலகத்தையே உனக்கு சொந்தமாக்கி கொண்டாலும் உன்னுடைய ஆன்மாவை இழந்து விட்டாய் என்றால், நீ கடவுளின் பிள்ளையாக வாழ மறந்து விட்டாய் என்றால், நரகத்திற்கு செல்வாய் என்றால் அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார். எனவே நாளைய பற்றி கவலைப்பட வேண்டாம், இன்றைய நாளிலே இன்றைய தேவைக்கு உழையுங்கள். அதற்கெல்லாம் மேலாக கடவுளை அன்பு செய்யுங்கள். கடவுளை அன்பு செய்கின்ற பொழுது, விண்ணரசி முந்த முந்த தேடுகின்ற பொழுது, மற்ற எல்லாவற்றையும் கடவுள் சேர்த்து கொடுப்பார். ஆகவே இந்த நாளிலே அன்னை மரியாள் நமக்கு இத்தகைய ஒரு வாழ்வுக்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக கொடுக்கப்படுகிறார். அன்னை மரியாள் அனைத்தையும் பணயம் வைக்கிறார் ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக. தன் உயிரை, தன் குடும்ப மானத்தை அனைத்தையும் பணயம் வைக்கிறார் கடவுளுடைய திருவுளத்தை ஏற்று நிறைவேற்றுவதிலே. எனவே அதில்தான் அன்னை மரியாளின் மாசற்ற இதயம் பாதுகாக்கப்படுகிறது. இன்றைய விழாவுக்குரிய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்விலே கிறிஸ்து பிறப்பு அறிவிக்கப்படுகின்ற நேரத்திலிருந்து தன்னுடைய வாழ்விலே கடவுளுடைய திருவுளத்திற்காக நடக்கின்ற ஒவ்வொரு செயலையும், தான் கேட்கின்ற ஒவ்வொரு இறை வார்த்தையும் தன்னுடைய உள்ளத்திலே நிறுத்தி சிந்தித்தார், தியானித்தார் என்று. ஆக ஒரு இதயத்தை மாசற்ற தூய புனித இதயமாக நாம் மாற்ற வேண்டும், கண்காணிக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்றால் அதில் இறை வார்த்தையை இட்டு, இறை வார்த்தையை அந்த இதயத்திலே நாம் விதைத்து தியானிக்க வேண்டும். அன்னை மரியாள் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இறை வார்த்தை நம் உள்ளத்திலே அன்றாடம் விதைத்து வைத்து பொதிந்து வைத்து தியானித்து கடவுளுடைய திருவுளத்தை நாடி கடவுளுடைய விண்ணரசை தேடி அவற்றிற்காக நாம் உழைக்கின்ற பொழுது நம்முடைய இதயம் மாசற்றதாக இருக்கும், தூய புனித இதயமாக பராமரிக்கப்படும், பேணி காக்கப்படும். இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அன்னை மரியாள் அனைத்தையும் உள்ளத்திலே இருத்து சிந்தித்தார். கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. இறை வார்த்தை நமது உள்ளத்திற்கு ஒளியாக அமையட்டும். ஆமென். இந்தியாவில் உள்ள பிரான்சிஸ்கன் அருட்தந்தையர்கள் பின்வரும் கருத்துகளுக்காக திருப்பிழிப்பு கொடுக்கின்றார்கள். அந்தோனியம்மா ஆண்வேலை பாற்றிக்காக ஆண்ட்ரூ குடும்பத்தினர், சிஸ்டர் இனசென்சியா, சிஸ்டர் ஃபாஸ்டினா, ஃபாதர் ஆலிவர், சிஸ்டர் பால்பினா ஆண்மையிலை பாற்றிக்காக, ஜெரோம் ஆண்மையிலை பாற்றிக்காக, வேத பிச்சை மரியம்மா, இருதயராஜ் ஜேசுமேரி ஆண்மையிலை பாற்றிக்காக, சபரிமுத்து இருதயம்மாள், ரூசா அந்தோனியம்மாள் ஆண்மையிலை பாற்றிக்காக, சபரியம்மாள் மரிய வியாகுலம், சபரிமுத்து அந்தோனியம்மாள் ஆண்மையிலை பாற்றிக்காக, பேட்ரிக் ஜோன்ஸ் ஆண்மையிலை பாற்றிக்காக, விக்டோரியா ஜோன்ஸ் ஆண்மையிலை பாற்றிக்காக, அற்புதமேரி பாக்கியசாமி ஆண்மையிலை பாற்றிக்காக, எஸ்பி அருளப்பராஜ் ஆண்மையிலை பாற்றிக்காக குடும்பத்தினர், அந்தோனி ஜேம்ஸ் ஆண்மையிலை பாற்றிக்காக, நாயகம் தெரேசா நாயகம், தாவீது ராஜா ஆண்மையிலை பாற்றிக்காக, மிஸ்டர் மிஸ்ஸஸ் பொன்னையா ஆண்மையிலை பாற்றிக்காக, ஆல்வின் குடும்பத்தினர், ஆரோக்கிய ஜெனிப்பா ஆண்மையிலை பாற்றிக்காக, மைக்கேல் ஆரோக்கிய ராணி குடும்பத்தினர், நன்றி பலியாக நற்சுகம் பெற்றதற்கு ஆரோக்கியராஜ், நன்றி பலியாக தாமஸ் சிரஞ்சீவி ஆரோக்கியராஜ், மேரி லியோனா, நன்றி பலியாக ஆண்டனி எலிசபெத், நன்றி பலியாக ஹேமா செபஸ்தியார் வழியாக, நன்றியாக ஆல்வின் குடும்பத்தினர், செபஸ்தியார் வழியாக நன்றியாக மார்கரெட் குடும்பத்தினர், ஆனி சில்வியா 6வது பிறந்த நாளிலே நன்றி பலியாக, ஜெனிஃபர் தெரேசா 27வது பிறந்த நாளிலே நன்றி பலியாக. சிறப்பு கருத்துகளுக்காக நல்ல வேலை வாங்கி வேலை வாய்ப்பு பெற வினோ, கண் சுகம் பெற மார்கரெட் இவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய கருத்துக்களையும் இறைவனின் பலிபீடத்தில் இட்டு இறையருள் வேண்டி இந்த கல்வாரி பலியை பக்தி உருக்கத்தோடு ஒப்புக் கொடுப்போம்.
எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா அன்பும் மாறுடும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது அன்பும் மாறுடும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது மகிழ்வுடன் நீ தந்தது எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏ திருவாய் இறைவா பலியாய் மாற்றிடுவாய் தலைவா சகோதர சகோதரிகளே உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, மரியாத்தம் கன்னிமையால் உமக்கு உவப்பு அளித்து உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவரை தாழ்ச்சியினால் கருத்தரித்தார். புனித மரியின் மாசற்ற இதய நினைவு கொண்டாட்டத்தில் உமக்கள் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகள் உமக்கு உகந்தவையாயிருப்பனவாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவரன் அறிக்கையிடுவதும் மிகச்சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றனர், உம் திருமுனே காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்த புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித கிளாராமால், பதுவை புனித அந்தோணியார், புனித செபஸ்தியார், புனித ஸ்தேவான் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்று பெண் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்றியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள. நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். திருப்பலி திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஆன்மீக திருவிருந்தில் இயேசுவை பெற புனித அல்போன்ஸ் லிகோரியாரின் ஜெபம். என் இயேசுவே, நீர் திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் என்று விசுவசிக்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன். அருட்சாதன திருவிருந்தில் உம்மை பெறுவதற்கு பசித்தாகம் கொண்டவனாய் இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அத்திருவிந்தில் உம்மை பெற என்னால் இயலாததால் ஆன்மீக முறையிலாவது என் ஆன்மாவை ஊட்டியருளும். திருப்பலி திருவிருந்தில் உம்மை பெறுகின்ற போது உண்டாகும் உமது ஐக்கியத்தை போல் இப்பொழுது என்னையே உம்மோடு முழுமையாக இணைக்கின்றேன். உம்மை விட்டு என்றும் நான் பிரிய விடாதேயும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் அருளடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம்.
கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னிமரியாயின் மாசற்ற இதயத்தை கொண்டாடும் நாங்கள் என்றும் உமது மீட்பின் பயனை அனுபவிக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நம் வாழ்விலை தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. சூரியன் சாய காரிருள் மெல்ல சூழ்ந்திடையாவும் சூர்ந்திடும் வேலை பாருலகெங்கும் நின்றெழுந்தோங்கும் பண்புயர் கீதம் வாழ்க மாரியே. பாருலகெங்கும் நின்றெழுந்தோங்கும் பண்புயர் கீதம் வாழ்க மாரியே. மாய உலகில் சிக்கி உழன்று வாடியே உள்ளம் சோர்ந்திரும் வேலை தாயகம் காட்டி கண்ணீர் துடைத்து சஞ்சலம் தீர்க்கும் வாழ்க மாரியே. தாயகம் காட்டி கண்ணீர் துடைத்து சஞ்சலம் தீர்க்கும் வாழ்க மாரியே. நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து குணம் பெற்று நலமோடு வாழ நமது பாதுகாவலர் புனித சபஸ்தியாரை நோக்கி மன்றாடுவோம். ஓ புனித சபஸ்தியாரே, எங்கள் நித்திய மன்னரின் பிரமாணிக்கமான போர் வீரரே, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிலும் இறப்பிலும் உயிர்ப்பிலும் மீட்பின் வல்லமையை அடையாளம் கண்டு கொண்ட நீர் சவால்கள் நிறைந்த காலத்திலும் துணிவுடன் இருந்தீர். இறை வார்த்தை என்னும் வாளால் என்றும் ஊடுருவப்பட்ட நீர் உமது எதிரிகளுடைய வாள்களின் ஊடுருவலால் ஏற்பட்ட வலியையும் தாங்கி கொண்டீர். இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய நீர் பலவித கொள்ளை மற்றும் தொற்று நோய்களால் உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களையும் குணப்படுத்தினீர்.
உமது குணமளிக்கும் வல்லமையை பல சூழ்நிலைகளில் பலருடைய சாட்சியத்தால் அறிந்திருக்கின்றோம். உலகிலுள்ள பல மக்களையும் எங்களையும் கொடிய மரணங்களிலிருந்தும் அச்சுறுத்தும் நோய்களிலிருந்தும் பாதுகாத்து அவர்களை குணப்படுத்தி இரக்கமிக்க இறைவனோடும் இயற்கையோடும் அயலாரோடும் ஒப்புரவாக்கி இருக்கின்றீர். ஓ எங்கள் தெய்வீக மருத்துவரின் உண்மை சீடரே, இப்போது கொரோனா தொற்று நோயால் கொடுமையாக பாதிக்கப்பட்ட உமது பக்தர்களை கண்ணோக்கி அருளும். இதனால் உயிர்களையும் உறவுகளையும் இழந்து மற்றவிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் நலிந்தவராக இருக்கின்றோம். எனினும் உம்மை போல இந்த உலகத்தை நம்புவதை விட ஆண்டவரை நம்புவதே நலம் என அவரிடம் சரணடைகின்றோம். ஏனெனில் அவரே எங்கள் வாழ்வின் முதலும் நிறைவுமாக இருக்கின்றார். ஓ எங்கள் கிறிஸ்துவ விசுவாசத்தின் மறை சாட்சியே, தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை பராமரிக்க தங்கள் உயிரையே பணயம் வைத்து தொண்டாட்டுகின்ற நல்லவர்களை நன்றியுடன் நினைக்கின்றோம். அவர்கள் நலமுடன் வாழ அவர்களை ஆசீர்வதிக்க உம்மை வேண்டுகின்றோம். எங்களுடைய விசுவாசத்தை திடப்படுத்தி சுவாசத்தை சீர்படுத்தும். எங்கள் அயலாரை மதிப்போடும் மாண்போடும் ஏற்றுக்கொள்ள எங்கள் அன்பை தூய்மைப்படுத்தும். மூவரு இறைவனின் அரசு எங்களில் மலர இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டியது போல் உண்மையான உள்ளத்துடன் எல்லாரோடும் ஒருமனப்பட்டு வாழ அருள் புரியும். ஆமென். கிறிஸ்துவின் உன்னத மறைசாட்சியும் துன்புறுவோரின் தவற நம்பிக்கையுமான புனித செபஸ்தியாரே, நாம் இறைவனுக்கு சேவை செய்ய எங்களுக்கு நல்ல உடல் நலத்தை தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மன்றாடுவோமாக. எங்கள் மீட்பராகிய இறைவா, எங்கள் உலகத்தை அச்சுறுத்தும் உயிர்கொல்லியாகிய கொரோனா தொற்று நோயினாலும் அதனுடைய பயத்தினாலும் அல்லலரும் உமது மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உமது மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் பரிந்துரையால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் வாட்டி வதைக்கும் இந்த நோயிலிருந்து எங்களை காப்பாற்றி என்றும் உமது இரக்கத்தை அனுபவித்து உமது மீட்பின் கருணையில் மகிழ்ந்து நலமோடு உமக்கு தொண்டாற்ற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாமை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை ஆசீர்வதித்து எல்லாவித தீங்குகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றி நிலை வாழ்விற்கு நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். இறைவனை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்த உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழி நடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு
இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமென். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். நன்மையே உருவான இறைவன், நமக்கு தம் அருளை அளித்து ஆசிரை பொழிந்து எல்லா தீமைகளின் நின்றும் நம்மை காத்தருள்வாராக. ஆமென். புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் அசிசியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிளாரம்மாளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.